ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக போடக்கூடிய ஆரி ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது நான் வந்து கஸ்டமருக்கு ஒரு 1000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து சாரீ வந்து கொடுத்தனுப்பாமல் ப்ளவுஸும் அலோ ப்ளவுஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன டிசைன் கேட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணாங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப் வச்சே சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலரில் இருக்குது. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நமக்கு வந்து பீகாக் வந்து ஒரு சின்ன சின்ன மோட்டிஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதையே நான் வந்து ப்ளவுஸில் கொண்டு வந்துலாம் சொல்லிட்டு இதையே நான் வந்து ப்ளவுஸில் வந்து பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ரொம்ப கம்மியாக ரேட்டு கொடுத்ததுனால என்னால் 1000 என்ன முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பீகாக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பின்னாடி சைடு வச்சோம்னா நமக்கு வந்து நெக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். அந்த பார்டரில் இருக்க பீகாக்கை வச்சோம்னா நான் வந்து அவங்க சிம்பிளாக கேட்டனால அந்த புடவையில் இருக்க சின்ன பீகாக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பீகாக் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாகவே அந்த சாரியோட கலர் வர்ற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். அங்கங்கே ஸ்டோன் நான் வந்து ஒட்டிவிட்டு அந்த ரெக்கெக்லாம் ஸ்டோன் மாதிரி ஒட்டி நான் கவர் பண்ணிட்டேன். நம்ம அந்த 1000 ரேஞ்சுக்கு நம்மளால் எப்படி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். 3 லைன் ஜரி கொடுத்துட்டேன், ஒரு சிங்கிள் பீடு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பீடு கொடுத்துட்டேன். அப்புறம் சின்ன சின்னதாக கொஞ்சம் லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு லீஃப் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் கவர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கங்கே சின்னதாக ஒரு புட்டாக இருக்கிற மாதிரி அந்த ஜர்கான் ஸ்டோனில் வந்து நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அந்த இதில் வந்து நான் பண்ணது. நம்ம வந்து கஸ்டமருக்கு அவங்க கேட்குற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். அவங்க 1000 ரேஞ்சில் அவங்க நம்ம கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் பண்ண முடியணும். கையில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து 1000 அப்படிங்கிற போது அவங்க வந்து அந்த இதெல்லாம் கேட்கவே இல்லை எங்கிட்ட. இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னனால நான் வந்து அந்த சாரியோட கலரை மட்டும் வச்சு அந்த த்ரெட்டை மட்டும் வச்சு அதில் இருக்க டிசைனை மட்டுமே நான் அப்படியே அதிலே போட்டுட்டேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம்லாம் நான் எதுவும் எடுத்துக்கவே இல்லை. இதில் வந்து என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைனை மட்டும் நான் அப்படியே சில்க் த்ரெட் வச்சு நான் வந்து அந்த செயின் மட்டும் போட்டு கவர் பண்ணிட்டேன். அப்புறம் பீடு மட்டும் அங்கங்கே வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துட்டு அது வந்து ஸ்டோன் இது வந்து பண்ணியிருக்கேன். பீடு ஒர்க்கு பார்த்திங்களா, சுகர் பீடு வச்சு நம்ம அங்கங்கே நம்ம வந்து போட்டிருக்கேன். இவ்வளோ தான் நான் சிம்பிளாக நான் அந்த ப்ளவுஸை முடிச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க கேட்டது வந்து பார்த்திங்கன்னா 1000. நான் வந்து இப்போ சொன்னேன் 1300 வரும் அப்படி சொன்னேன். அவங்க தரல எனக்கு, 1000 எனக்கு முடிங்கன்னு சொன்னதுனால நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நமக்கு வந்து கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நமக்கு வந்து காசுங்கிறது வந்து அடுத்து ரெண்டாம் பட்சம்தான். ஏன்னா கஸ்டமர் நமக்கு கிடைச்சிட்டா தான் நம்மளால் அடுத்தடுத்து நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் கிடைக்கும், நம்மளால் செய்ய முடியும். அவங்க 1000 கேட்கும்போது நம்ம வந்து பரவாயில்ல நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அடுத்து அவங்க அந்த கஸ்டமர் வந்து நமக்கு வந்து வருவாங்க. இல்லை என்னால் முடியாது, நான் சொன்ன ரேட்டுக்கு தான் செஞ்சு கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அவங்க வந்து வரமாட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும். அவங்க 1000 கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்க பழகிக்கணும். நம்ம கஸ்டமரை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்மளோட ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் முடிச்சிருக்கேன். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 1000 நான் வந்து இவ்வளோ பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற போது அவங்க வந்து ரொம்ப விரும்பி வாங்கிக்கிட்டாங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.